ஹாய், நம்ம இந்த வீடியோவில் பெரியம்மை நோயை எப்படி ஒழிச்சாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா, பெரியம்மை நோயினா உங்களுக்கு தெரியும்ல, நான் கூட பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நமக்கு வர்ற அம்மா நோய் தான் அது, வந்துட்டு அது ஒரு டைப் வேரியோலா வைரஸ்னால் வர்ற நோய். இந்த நோய்க்கு 1800 எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் வந்துட்டு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டார். சரியா, எப்போ? 1800. ஓகேவா? இப்போ ஆனால் உலகம் முழுக்க எப்போ வந்துட்டு இந்த நோய் போச்சு அப்படின்னா 1980 தான், அதாவது 180 வருஷங்கள் கழிச்சு தான். எப்படின்னு தெரியுமில்ல, அட்லீஸ்ட் இப்போயாவது போச்சு அப்படி. ஓகே, ஏன்னா இந்த நோய் வந்துட்டு ரொம்ப தீவிரமான நோய். 1/3 பேர் வந்துட்டு இறந்துடுவாங்க. இன்றைக்கி கொரோனாவோட டெத் ரேட்டு கூட கம்மி. சரியா, இந்த நோய்க்கு இந்த எராடிகேஷன் ப்ரோக்ராமை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு 1959 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபண்ட் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளெல்லாம் WHOவே வந்துட்டு சந்திக்குது. ஓகேவா, என்னென்ன பிரச்சனை அப்படின்னா ஃபண்ட் இல்லை, அப்படி இல்லைனா வந்துட்டு ஆட்கள் இல்லை, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லை. அப்புறமா வந்துட்டு கமிட்மெண்ட் ஃப்ரம் கண்ட்ரீஸ், அதாவது கண்ட்ரீஸ் வந்துட்டு நான் டொனேஷன் தரேன்னு சொல்லிட்டு பின்வாங்கிறது, இல்லை நான் வந்துட்டு பர்சன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிறது, இல்லை நான் எங்கள் நாட்டில் போட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிறது, அந்த மாதிரி கமிட்மெண்ட் கண்ட்ரீஸ் கவர்மெண்ட்டோட கமிட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இல்லை. அதே மாதிரி வேக்சின்ஸ்லேயும், வேக்சின் டோசேஜ் கிடைக்கணும்ல, அதுலேயும் ஷார்ட்டேஜ் இருந்திருக்குது. சரியா, ஸோ இத்தனை பிரச்சனை இருந்ததுனால 1959 WHO இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணாலும் 1967 தான் ஒரு பூஸ்டோட திரும்ப வருது. ஓகேவா, இந்த நோயோட லாஸ்ட் கேஸ் வந்துட்டு பங்களாதேஷில் இருந்தது 1978. ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த WHO இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இந்த நோய் ஒழிக்கப்பட்டிருந்தது பாருங்கள். அதாவது 1950ஸ்க்கு முன்னாடியே அங்கே இந்த நோயெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம்தான் சவுத் அமெரிக்கா, ஏஷியா, ஆஃப்ரிக்காவிலலாம் இந்த நோயை வேக்சின் மூலமாக ஒழிக்க முடிஞ்சுது. எப்போ அப்படின்னு, இதோட லாஸ்ட் கேஸ் வந்துட்டு 1978 பங்களாதேஷில் ஒரு குழந்தைக்கு. சரியா, அதுதான் இது வரைக்கும் ரெக்கார்டட் பெரியம்மை நோயில் கடைசி பேஷண்ட். சரியா, அதுக்கப்புறம் 1980ஸில் WHO வந்துட்டு அறிவிக்குது, உலக சுகாதார மையம், இந்த உலகத்தில் பெரியம்மை நோய் யாருக்கும் கிடையாது, த வேர்ல்ட் இஸ் ஃப்ரீ ஆஃப் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு. சரியா, சூப்பரில். இப்போ ஒரு வேளை நமக்கு WHO இல்லைன்னு வைங்களேன், வேக்சின்ஸ் கிடச்சிருக்காது ஒரு கம்மி ரேட்டில், அது ஒரு வேளை கிடச்சிருக்கல அப்படின்னா இன்றைக்கும் தட்டமை போயிருக்காது. இன்றைக்கி நம்ம கொரோனாவோட சேர்ந்து தட்டமைங்கிற மாதிரி அந்த பெரியம்மையும் சேர்ந்து நம்ம வாழ வேண்டியது தான். பட் அதுக்கு வந்துட்டு ஒரு வெரி டெட்லி டெத் ரேட், நான் உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படி நோயை ஒழிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த வேரியோல வைரஸ் இந்த உலகத்துலேயே இல்லையா அப்படின்னா, அந்த வைரஸ், அந்த வைரஸோட வேரியண்ட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணது யார் அப்படின்னா WHO. அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட்ஸும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க. ஓகேவா, இன் கொலாபரேஷன் வித் WHO. பட் இந்த நோய் ஒழிக்கப்பட்டதுக்கப்புறம் இதோட ரிசர்ச் பர்பஸ்க்காக இந்த வைரஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் ஏற்றுக்கிட்டு WHOவோட சேர்ந்து வேலை பண்ணிச்சில எந்தெந்த நாடு அப்படின்னா, இங்கிலாந்து, ரஷ்யா, சவுத் அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் USA. ஓகேவா, இங்கிலாந்து, ரஷ்யா, USA அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 4 கண்ட்ரியும் WHOவின் வேண்டுதல்களின் படி அவங்கக்கிட்ட இருந்த எல்லா வைரஸ் ஸ்டாக்கையும் WHO அப்ரூவ் பண்ணின லேபுக்கு மாற்றிட்டாங்க. இந்த லேப் எங்கன்னா 2 இடம், ஒன்று ரஷ்யாவில் இருக்குது, ஒன்று ஜார்ஜியாவில் இருக்குது. சரியா, இந்த 2 லேபும் WHOவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வைரஸ் லேப்ஸ். அங்கே தான் இன்றைக்கும் இந்த விருளேங்கிற பாருங்கள், வேரியோலா வைரஸோட ஸ்டாக் வந்துட்டு இன்றைக்கும் அங்கே இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த வைரஸ் எல்லாம் வந்தால் திரும்ப கொரோனா மாதிரி ஆகிடுமான்லாம் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்தால் அப்படி தான் ஆகும். பட் வந்துட்டு இட் இஸ் எப்படி சொல்கிறது, இட் இஸ் அண்டர் அ ரெகுலேட்டட் மெக்கானிசம் ஆஃப் WHO. ஓகேவா, ஓகே.